ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேயே சாக்கோ வெண்ணிலா கேக் வந்து ஒரு பவுலில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சேனலில் ஒரு நிமிஷத்துலேயே வந்து சாக்லேட் மக் கேக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், தெரியலைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக சாக்கோ வெனிலா கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெனிலா கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு போடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். நெக்ஸ்ட் கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் salt, கொஞ்சமா உப்பு போடலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரவுன் சுகர். உங்ககிட்ட பிரவுன் சுகர் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலாக ஆர்டினரி ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் போடலாம். இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஃபோக் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மெல்டட் பட்டர். பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ். இதை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இதில் 1 முட்டையை உடைச்சி ஊற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லம்ஸ் ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்டாக வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் வச்சிடலாம். தேவையான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது மைக்ரோவேவ்ல யூஸ் பண்ணக்கூடிய கிளே பவுல் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு 1 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். 800 வால்ட்டுக்கு மேலே உள்ள மைக்ரோவேவ்னா உங்களுக்கு வந்து 1 நிமிஷத்துலேயே பேக் ஆகிரும். இல்லைன்னா வந்து 800 வால்ட்டை விட கம்மியான மைக்ரோவேவ்ல வந்து 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆகும். இப்போ இந்த பவுலை எடுத்து மைக்ரோவேவ்ல வச்சிடலாம். ஃப்ளஃபியாக செமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.